கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டதாக. நாம் இந்த கூட்டத்தினுடைய ஐந்தாவது நாளுக்கு வந்திருக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி பாலுந்தேவன் ஓடுகிறதான கானான் தேசத்தை வாக்களித்து தேவன் அவர்களை கானானை நோக்கி வழியடுத்தி கொண்டு வந்தார். ஆனால் அவர்கள் வாக்களிக்கப்பட்டதான கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசியாதபடிக்கு அவர்களுடைய ஜீவித்திலே ஐந்து விதமான விதத்தில் அவர்களுடைய இருதயங்கள் பிரிந்து போனது. பிரிந்து போனதன் நிமித்தமாக அவர்கள் வனாந்திரத்திலே அழிந்து போனார்களே அல்லாமல் அவர்கள் கானானுக்குள்ளே போய் பிரவேசிக்க முடியாதவர்களாக இருந்தார்கள். எழுத்தின் முடிவுள்ளதான இஸ்ரவேலர் எப்படி தங்கள் இருதயங்களில் பிரிக்கப்பட்டு கானானை நோக்கி பிரயாணம் பண்ணாமல் முடிந்து போய்விட்டதோ, அவர்கள் வனாந்திரத்திலே பிரேதங்களாய் மாறிவிட்டார்களோ, அதே போலத்தான் ஆவிக்குரியவர்களாகிய ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நாமும் கூட நம்முடைய இருதயங்கள் பிரிக்கப்பட்டு போறதன் நிமித்தமாக நாமும் கூட நம்முடைய பிரயாணத்தில் ஒரு வெற்றியை காண முடியாமல் தோல்வியை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ராஜ்யம் தன்னில் தானே பிரிந்திருந்தால் அது நிலை நிற்க மாட்டாது என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே தன்னுடைய திருவாய் மொழியிலே சொல்லி இருக்கிறார். எந்த ராஜ்யமும் தனக்குத்தானே பிரிந்திருந்தால் அது நிலை நிற்பது இல்லை. இதே போலத்தான் ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்விலும் அவனுடைய இருதயம் பிரிந்திருக்குமேயானால் அவன் இந்த ராஜ்யத்திலே இல்லை என்றால் கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே அவன் நிலைத்திருக்க முடியாது என்பதையும் அவன் தன்னுடைய ஓட்டத்தை ஓடி ஜெயமாக முடிக்க முடியாது என்பதையும் நாம் தொடர்ந்து படித்து வருகிறதான வேத வாக்கியங்கள் மூலமாக நாம் விளங்கிக் கொள்கிறோம். அதனால தான் இஸ்ரவேலர்களை குறித்து சொல்லும் போது அவர்களுடைய இருதயங்கள் பிரிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லப்பட்டதை நாம் வேதத்திலே படித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, மனுஷனுடைய இருதயத்தினுடைய ஐந்தாவது கட்டம் தான் கீழ்ப்படியாமை என்கிறதான ஒன்று. மனுஷன் கடைசியாக அவனுடைய இருதயத்தில் இருக்கிறதான பிரிவினையின் ஆவி கீழ்ப்படியாமை. ஒரு மனுஷன் கீழ்ப்படியாமைக்குள் அவன் வந்துவிட்டால் தேவ சத்தம் அவனாலே கேட்க முடியாது. தேவன் மனுஷனை சிருஷ்டித்து மனுஷனை ஏதேன் என்ற தோட்டத்தை உருவாக்கி ஏதேன் என்கிற தோட்டத்திலே மனுஷனை தேவன் வைத்தார். அவன் ஏதேனில் அவன் இருந்தான். இனி ஒருத்திலே சொல்லுமையானால் அவன் ஒரு ராஜாவை போல ஏதேனிலே காணப்பட்டான். சகல சிருஷ்டிகளையும் ஆண்டு கொள்ளும் வல்லமை அவனுக்கு இருந்தது. தேவன் சகல சிருஷ்டிகளையும் தனக்கு பாதத்துக்கு தேவன் கீழ்ப்படுத்தி கொடுத்தார். தேவாதி தேவன் அவனுக்கு ராஜாவாக இருந்தான். அவன் ஒரு ராஜாவாக ஏதேனிலே ஆளுகை செய்தான். நம்முடைய தேவனை குறித்து படிக்கும் போது ராஜாதி ராஜா என்றுதான் வேதம் சொல்லுகிறது. மனிதனை குறித்து படிக்கிற இடங்களில் எல்லாம் அவனை ராஜா என்று மட்டுமே வேதம் சொல்லுகிறது. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டதான மனிதன் ராஜாவாகவும் நம்முடைய தேவன் ராஜாதி ராஜாவாகவும் அன்று முதல் இன்று வரையிலேயும் அவன் செயல்பட்டு கொண்டு வருகிறார் என்பதுக்கு சந்தேகம் இல்லை. இப்படி ஏதேனில் இருந்ததான மனுஷன் ஒரு ராஜாவை போல சகலத்தையும் பாதத்தின் கீழ் வைத்து அவன் ஆண்டு வழிநடத்த வேண்டியவனாக இருந்தான். அது மட்டும் இல்லாமல் அவன் தேவனுடைய ஆலோசனைக்கு கற்பனைகளுக்கும் கட்டுப்பட்டவனாய் இருந்த நாட்கள் வரையிலேயும் அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் தகுதி உள்ளவனாக ஆற்றல் நிறைந்தவனாக அவன் இருந்தான். ஆனால் அவன் ஸ்திரீயுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து சாதாரணமான ஒரு மனுஷனால் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தது நிமித்தம் கீழ்ப்படியாமை என்கிறதான ஆவி அவனுக்குள்ளே பிரவேசித்தது. அந்த கீழ்ப்படியாமை என்கிறதான ஆவி அவனுக்குள் பிரவேசித்தது நிமித்தம் அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போக வேண்டியதான சந்தர்ப்பம் அவனுக்குள்ளே வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பிற்பாடு அவன் புசிக்க வேண்டாம் என்று சொன்னதான மரத்தினுடைய கனியை புசித்து அவன் பாவியாக மாறினான். இப்படி பாவியாக மாற்றப்பட்டதான ஒரு மனுஷனுக்குள்ளே அவன் கீழ்ப்படியாம என்கிறதான சிறையிலே அவன் வைக்கப்பட்டான் என்று ரோம சபைக்கு அப்போ சொன்ன பவுல் சொல்லுகிறார். பாவ செய்தான மனுஷன் யாவரும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். கீழ்ப்படியாமை என்று சொல்கிறது அது ஒரு ஜெயில் இல்லை என்றால் அது ஒரு சிறைச்சாலை என்றுதான் வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறையில் அடைக்கப்பட்டதான ஒரு மனுஷனுக்கு சுயாதீனம் என்கிறது அவனுக்கு இல்லை. ஏனென்றால் அவன் சுயாதீனத்தை இழந்து விடுகிறான். அவன் ஒரு ஜெயில் கைதியாக அவன் அந்த சிறைச்சாலைக்குள்ளே தன்னுடைய சுய சித்த சொந்த விருப்பங்கள் ஒன்றும் செய்ய முடியாதவனாக சிறைப்பட்டவனாக இருக்கிறவனை தான் கைதி என்று சொல்லுகிறோம். இல்லை என்ன சிறை கைதிகள் என்று நான் அவனை குறித்து சொல்லுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே போலத்தான் பாவமானது மனுஷனை ஒரு சிறைக்குள்ளே அடைத்து வைத்து விட்டது. இப்பொழுது தேவன் அவனுக்கு கொடுத்த எந்த பிரமாணத்திலும் ஜீவிக்க அவனுக்கு சுயாதீனம் இல்லை என்றுதான் வேதத்திலே படிக்கிறோம். அருமையானவர்களே, பாவம் செய்கிற மனுஷன் பிசாசினாலே உண்டாயிருக்கிறார். பாவம் செய்கிறதான மனுஷனுக்கு சுயாதீனம் இல்லை. ஏனென்றால் அவன் பிசாசுக்கு அடுத்த காரியங்களில் அவன் செயல்படுகிறான். தெய்வத்துக்கு அடுத்த எந்த காரியங்களிலேயும் செயல்படுவதற்கு அவனுக்கு சுயாதீனம் இல்லை என்றுதான்
நாம் வேதத்திலே நாம் படிக்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டதாக. அருமையானவர்களே, இப்படி மனுஷன் சிறைக்குள்ளே கொண்டு வரப்பட்ட பிற்பாடு சுயாதீனம் இழந்தவனாக அவன் இருந்தான். கலாத்திய சபைக்கு பவுல் இதை குறித்து தெளிவாக எழுதுகிறார். பாவத்திலே விழுந்து சுயாதீனம் சித்தம் இல்லாமல் சிறை கைதிகளாக இருந்ததான மனிதனை விடுதலையாக்குறதுக்காகத்தான் பரலோகத்திலிருந்து தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் அனுப்பி தந்தார். எதுக்காக என்று கேட்டால், மனிதனை மறுபடியுமாக அந்த சிறையில் இருந்து விடுவிக்க வேண்டும். அந்த சிறை இருப்பிலிருந்து மனிதன் விடுவிக்கப்படவில்லை என்றால் அவன் சுயாதீனத்தோடு தேவனை ஆராதிக்க முடியாது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அதனால் தான் பவுல் கலாத்திய சபைக்கு சொல்லும் போது, கிறிஸ்து உங்களுக்கு உருவாக்கி தந்ததான சுயாதீனத்திலே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டதாக. அருமையானவர்களே, நமக்கு நம்முடைய சுயாதீனத்தை நாம் ஒருபோதுமே இழந்து போகக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவன் நமக்கு உருவாக்கி தந்ததான சுயாதீனத்தை நாம் இழந்து போகுமே ஆனால் நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய பிரகாரமாக ஆராதிக்கிறதுக்கு நம்மாலே முடியாமல் போகும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. வசனம் கிடைச்சா படிங்க. அதனாலே தான் கிறிஸ்து உங்களுக்கு உண்டாக்குறதான சுயாதீனத்திலே நிலைத்திருங்கள். இப்படி மனிதர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவத்தை சிலுவையிலே அழித்து, சுயத்தை சிலுவையிலே அழித்து, பிசாசை சிலுவையிலே அழித்து அவர் என்ன செய்தார் என்று கேட்டால், அந்த சிறையில் இருந்து மனிதனை விடுதலையாக்கி தேவன் வெளியே கொண்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய நாளை அருமையானவர்களே, கிறிஸ்து ஒரு மனுஷனை விடுதலையாக்குனது உண்மையானால் அவன் இனி சிறையாக இருக்கக்கூடாது. கீழ்படியாமைக்குள்ளே அவன் அடைபட்டு இருக்கக்கூடாது. சுயத்துக்குள்ளே இனிமேல் அவன் அடைபட்டு இருக்கக்கூடாது. ஏனென்றால் கிறிஸ்து அதை தகர்த்து இருக்கிறார். ஒரு மனுஷன் சிலுவையிலே நோக்கி பார்க்கும் போது பாவம் தொலைந்தது என்ற குரல் அங்கிருந்து உண்டாகும். இரண்டாவது, சுயம் அழிந்தது என்ற குரல் அங்கிருந்து உண்டாகும். மூன்றாவது, கீழ்ப்படியாமை என்கிறதான சிறை உடைக்கப்பட்டது என்கிற குரல் அங்கிருந்து உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லாமல் சாத்தான் அங்கே தலை நசுக்கப்பட்டது என்று நமக்கு தெரியும். எனவே ஒரு மனுஷன் சிறையிலிருந்து விடுவிக்கிறதுக்காகத்தான் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். எனவே தான் அப்போ அவர் சொல்றாரு, கிறிஸ்து உங்களுக்கு உண்டாக்குறதான சுயாதீன நிலைமையிலே நிலைத்திருங்கள். நீங்கள் ஒருபோதும் உங்களுடைய சுயாதீனத்தை மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் இருங்கள். உங்களுடைய சுயாதீனத்தை துர்க்கிரியலுக்கு ஏதுவாகவும் நீங்கள் அனுசரியாமல் இருங்கள் என்று அவர்களுக்கு புத்தி சொல்கிறதே, கலாத்திய சபைக்கு புத்தி சொல்கிறதே. நான் 5:1 முகத்திற்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலையிலே நிலை கொண்டிருங்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டதாக. கிறிஸ்து உங்களுக்கு உண்டாக்கினதான சுயாதீன நிலைமையிலே நீங்கள் என்ன செய்யுங்கள், நிலை கொண்டிருங்கள் என்று இங்கே நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஆனபடியினால தேவனுடைய பிள்ளைகளாக நாம் விளங்கி கொள்ள வேண்டியதான நாம் அந்த சிறையிலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்கின பிற்பாடு மறுபடி அந்த கீழ்ப்படியாமை என்கிற சிறைக்குள்ளே நீங்கள் இருக்கவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே ஒரு மனுஷன் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறபடியினாலே தான் மனுஷன் என்ன செய்ய வேண்டும், அந்த கீழ்ப்படியாமையின் சிறையிலிருந்து அவன் விடுவிக்கப்பட வேண்டியவனாக இருக்கிறான். உதாரணமாக, தேவன் மனிதனை சிருஷ்டித்தது எதுக்காக என்று கேட்டால் தன்னை ஆராதிக்கிறதுக்காக. உலகத்தின் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்தது எதுக்காக என்று கேட்டால் மனிதனுக்காக. உலகத்தினுடைய சகல சிருஷ்டிகளும் மனிதனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனால் மனிதனையோ தேவன் தனக்கென்று சிருஷ்டித்தார், தன்னை வணங்கும்படிக்கு, தன்னை ஆராதிக்கும்படிக்கு. எனவே தேவனை ஆராதிக்கிற மனுஷனுக்குள்ள ஒரு சுயாதீனம் உண்டு. அந்த சுயாதீனம் கற்பனையின் வழிதான். தேவனுடைய கற்பனையின் வழிதான் அவன் சுயாதீனமே அல்லாமல் அவனுக்கு கொடுக்கப்பட்ட விதிமுறைகளை மாற்றி அவன் ஒருபோதும் தேவனை ஆராதிக்கவே முடியாது. எனவே பாவத்திலே விழுந்து போனதான மனுஷன் தேவன் கொடுத்ததான விதிமுறைகளை அவன் இழந்து போனபடியினால் அதுக்கு பிற்பாடு மனுஷன் தேவனை ஆராதிக்க முடியாதவனாய் போய்விட்டான். அதனால தான் ஆதாம் பாவம் செய்யும் வரையிலேயும் தேவனை ஆராதித்தான். பாவம் செய்த பிற்பாடு அதுக்கு பிற்பாடு ஆராதனை இல்லை என்றுதான் வேதத்தில் படிக்கிறோம். காயின் பலிகளை செலுத்தினான், அதுக்கு பிற்பாடு அவன் செத்து போன காயின் ஆபேல் பலிகளை செலுத்தினார். அதுக்கு பிற்பாடு ஆபேல் செத்து போன பிற்பாடு சேத் என்பவன் வந்து பலிகளை செலுத்தினார். அப்போ ஆராதனை இல்லை என்றால் தேவனுக்கு பலி செலுத்துதல் அந்த மனுஷன் சிறைக்குள் இருக்கும் வரையிலேயும் அவனால் முடியாது. என்றால் அவனுக்கு சுயாதீனம் இல்லை. கிறிஸ்து வந்து மனுஷனை அந்த சுயாதீனத்துக்குள்ளே கொண்டு வந்தபடினாலே தான் மனுஷன் தேவனை ஆராதிக்க முடியும். ஆராதிக்கிறதுக்குள்ள பலன் தகுதி அவனுக்கு உண்டாயிற்று. இது சாத்தானுக்கு நன்றாக தெரியும். கிறிஸ்து சிலுவையிலே மனுஷனுக்கு ஜெயத்தை உருவாக்கி இருக்கிறார். இப்பொழுது மனுஷன் தேவனை ஆராதிக்க ஆரம்பித்திருக்கிறான் என்று சாத்தானுக்கு நன்றாக தெரியும். இயேசு இந்த பூமியில வந்தபோது கூட சாத்தான் என்ன சொன்னான் தெரியுமா, நீ என்னை சாஷ்டாங்கம் இருந்து நீ என்னை ஆராதித்தால் இந்த முழு உலகத்தையும் நான் உனக்கு தருகிறேன். இயேசு சாத்தான்
பிதாவுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியாமல் அவனை திசை திருப்ப பார்க்கிறார். கிறிஸ்து கீழ்ப்படிந்தவராக இந்த பூமியிலே வந்தார். இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார்? பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராக இந்த உலகத்துக்கு வந்தார். கீழ்ப்படிந்த கிறிஸ்துவனாலே தான் கீழ்ப்படுதல் இல்லாத மனிதனை மீட்டெடுக்க முடியும். இது சாத்தானுக்கு நன்றாக தெரியும். பிதாவுடைய சமூகத்திலே செல்ல பிள்ளையாயிருந்தான இயேசு கிறிஸ்து மனுஷ சரீரத்திலே வருகிறதுக்காக அவர் தன்னை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்தார். அதனால தான் அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார் படிக்கிறோம். சிலுவியினுடைய மரண பரியந்தம் அவர் பரலோக ராஜ்யத்திலே கீழ்ப்படிய தொடங்கினவர். தொடர்ந்து சிலுவியினுடைய மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராகி நின்று படிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை பூமியிலே செய்யும்படி இறங்கி வந்த போது மலியையும் காணிக்கையை நீ விரும்பவில்லை, அப்படி என்றால் நான் உமக்கு செலுத்தி இருப்பேன். பிதாவே உமக்காக ஒரு எனக்காக ஒரு உமக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினேன், இந்த சரீரத்தில் இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய நான் வருகிறேன் என்று சொல்லி அவர் தன்னை ஒப்பு கொடுத்து புறப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்காக உருவாக்கப்பட்ட சரீரம் பிதாவுடைய சித்தத்தை பூமியிலே செய்யும்படி கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கிறதுக்காக. இயேசு இந்த சரீரத்தை விருப்பத்தின்படி எதையும் செய்யக்கூடாது. எனவே சாத்தான் வந்து சொல்லுகிறான், நீ என்னை சாஷ்டகமாய் விழுந்து கும்பிட்டால் இந்த பூலோக மகிமை எல்லாவற்றையும் நான் உனக்கு ஒரு இமை விடுதலே தந்து விடுகிறேன். நீ என்னை சாஷ்டகமாய் விழுந்து ஒரு கும்பிடு மட்டும் போட்டா போதும், ஒரு கஷ்டமும் இல்லை, ரொம்ப லகு என்று சொல்லுகிறான். இயேசு சொன்னார், என்ன சொன்னார்? அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சாத்தானே சொல்வதை காண்கிறோம். அப்படி என்றால் சாத்தான் என்ன சொல்கிறான்? மனிதன் தன்னை கும்பிட வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். ஆனால் தேவன் சொல்லுகிறாரோ, இல்லை இல்லை, மனிதன் என்னை கும்பிட வேண்டும், அவன் என்னை கும்பிட முடியாத சிருஷ்டிக்கப்பட்டவன் மனிதன் என்று தேவன் சொல்லுகிறார். மனிதன் இவ் ரெண்டுக்கு இடையிலே இருக்கிறான். சாத்தான் ஒரு பக்கத்திலே மனிதனை இருக்கிறான், மறுபக்கத்திலே தேவன் மனிதனை தன் பக்கமாக இருக்கிறான். ரெண்டுக்கு இடையிலே மனிதன் இருந்து கொண்டிருக்கிறான். ஆனால் மனிதன் தேவனை கும்பிட வேண்டுமானால் அவனுக்குள்ளே கீழ்ப்பிடுதல் இருக்க வேண்டும். யாருக்கு கீழ்ப்பிட வேண்டும்? தன்னை சிருஷ்டித்தவர் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். தன்னை உருவாக்கின தேவன் யார்? தன் சிருஷ்டிகர் யார்? பரிசுத்தம் உள்ள தேவன் யார்? அந்த சராசரங்களையும் வார்த்தையினாலே உருவாக்கினதான தேவன் யார் என்று அவன் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்தால் மாத்திரமே அவனாலே கீழ்ப்படிய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை சாத்தான் கீழ்ப்படி அமைக்குள் அடைத்து விட்டால் முழு உலகத்தையும் கீழ்ப்படி அமைக்குள்ளே அடைத்து விடலாம் என்பதுதான் சாத்தானுடைய நினைவு. எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ து பிதாவுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தாரே அல்லாமல் சாத்தானுடைய சித்தத்துக்கும் கீழ்ப்படியவில்லை, அதே வேளையில மனுஷனுடைய சித்தத்துக்கும் அவர் கீழ்ப்படியவே இல்லை. பேதுரு வந்து சொல்கிறான், இவைகள் ஒன்று உமக்கு சம்பவிக்க கூடாது என்று சொன்ன போது எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கிறதில்லை என்று கடிந்து கொண்டார். சாத்தான் எப்பொழுதுமே மனுஷனை திசை திருப்பி கீழ்ப்படி அமைக்குள் அடைத்துக் கொண்டே இருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள் ஏற்றிருந்து விடுதலையாக்கப்பட்டு கானான் தேசத்தை நோக்கி புறப்பட்டு வந்தாலும், பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவர்கள் மீட்கப்பட்டவர்களா இருந்தாலும், மோசையுடைய தலைமையில் அவர்கள் நடத்தப்பட்டவர்களா இருந்தாலும், கானானுக்குள்ளே போக வேண்டியதான ஜீவ பிரமாணங்களை அவர்கள் பெற்றவர்களாக இருந்தாலும், அவர்களுக்குள்ளே ஒரு கீழ்ப்படியாமையின் வல்லமை பின்தொடர்ந்து கொண்டு வந்ததை நாம் காண்கிறோம். அருமையானவர்களே, அது எவ்வளவு பரிதாபம்! இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், ஞான ஸ்நானம் பெற்றதான தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றதான தேவனுடைய பிள்ளைகள், அப்போஸ்தலருடைய தலைமையின் கீழ் நடத்தப்படுகிறான தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கும் கீழ்ப்படியாமை என்கிற சிறைக்குள்ளே இருந்து கொண்டு பரிதாபமாய் தங்களுடைய ஓட்டங்களை முடிக்கிறதான சந்தர்ப்பங்களை இன்றைக்கு நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? இன்னும் அவர்கள் மறுபடியும் தங்களை கீழ்ப்படியாமை என்கிற சிறைக்குள்ளே அடைத்துக் கொள்கிறார்கள். தெய்வத்தினுடைய பிரமாணங்களை தேவன் அவர்களுக்கு எழுதி கொடுத்தாலும் தேவனுடைய பிரமாணங்கள் அவர்களுக்கு அந்நிய காரியமாகவே தோன்றிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிரமாணங்களை எழுதி கொடுத்தாலும் தேவனுடைய பிரமாணத்தினுடைய சாராம்சங்களை பார தூரத்தை விளங்கிக் கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் அநேகர் இது கடினமான உபதேசம், இப்படி எங்களால் ஜீவிக்க முடியாது, அதுக்குரியதான் லெகுவான உபதேசங்களை தேடியும் லெகுவான மனுஷர்களை தேடியும் பிரசங்கிமார்களை தேடியும் அலைந்து கொண்டிருக்கிறவர்களை நான் இன்றைய காண்கிறோம். கீழ்ப்படியாமையின் சிறையிலிருந்து மனிதன் விடுவிக்கப்பட வேண்டும். எந்த வேளையிலே மனுஷன் கீழ்ப்படியாமை என்கிறதான சிறைக்குள்ளே விடுவிக்கப்பட்டானோ அவன் கர்த்தரை ஆராதிக்க முடியாதவனாய் போய்விட்டான். இன்றைக்கும் அறிவியானதேனுடைய உள்ளே உங்களில் எத்தனை கீழ்ப்படியாமையின் சிறைக்குள்ளே அடைவிட்டு இருக்கிறீர்களோ நிச்சயமாக உங்களாலே உங்களுடைய தேவனை ஆராதிக்க முடியாது என்று தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னும் சில வேத வாக்கியங்கள் மூலமாக இதை நான் உங்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்த விரும்புகிறேன். அபிஷேகம் பண்ணப்பட்ட அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சன்னிதானத்திலே வந்து கீழ்ப்படியாமை என்கிறான முரட்டாட்ட சுபாவத்தின் நிமித்தமாக சாத்தானே அவர்கள் இரு கரங்களையும் தூக்கி கும்பிட்டு தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு கடந்து போகிறார்கள். எனவே அவர்கள் தேவ சமூகத்திலே வந்தாலும் அவர்கள் அமைதல் இல்லை. தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் கடந்து வந்தாலும்
அவர்கள் இழைப்பார்கள் இல்லை. தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் கலந்து வந்தாலும் அவருடைய இருதயத்திலே மகிழ்ச்சி உண்டாகிறது இல்லை. வியாகுலங்கள் பெறுகிறது, இருதயம் இன்னும் அதிகமாக கடினப்பட ஆரம்பிக்கிறது, அவர்கள் முறுமுறுப்பு இன்னும் அதிகரிக்கிறது. அவர்கள் சண்டைக்காரராய், அக்கிரமக்காரராய், அக்கிரம சிந்து உள்ளவர்களாய், சபிக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய சமூகத்திலிருந்து எழும்பி போகிறதை உங்களுடைய மனசாட்சியை இந்த வேளையில் உங்களை குற்றப்படுத்துறதை நீங்கள் அறியலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகள் தொடர்ந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாமல் அவர்கள் தேவனுடைய கிரியைகளுக்கு, தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு அந்நியராய் தேவனுடைய சமூகத்திலிருந்து எழுதி போகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே நீங்கள் எந்த நிலவரத்தில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் கண்டுபிடித்து விடுதலை பெற வேண்டியது உங்களுக்கு அவசியம். சிறையிலிருந்து வெளியே வராமல் ஜீவனுள்ளதான தேவனை நீ ஆராதிக்க முடியாது. மனுஷன் தேவனை ஆராதிக்கிறது சாத்தான் விரும்புகிறதே இல்லை, அதுக்கு விரோதமாகவே அவன் செயல்பட்டுக் கொண்டு வருகிறான். நீ ரட்சிக்கப்பட்டதை குறித்து சாத்தானுக்கு கவலையே இல்லை, நீ ஞானஸ்நானம் எடுத்தது குறித்து அவனுக்கு கவலை இல்லை, நீ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து குறிச்சும் அவனுக்கு கவலை இல்லை. அவன் என்ன சொல்றான், உனக்கு என்ன வேணுமோ நீ எல்லாம் செய்துக்கோ, ஒன்றே ஒன்று செய், கடவுளை ஆராதிக்காத, என்னை ஆராதனை செய். இன்றைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு தகுதி அற்றவர்களாய் சாத்தானை அவர்கள் தேவனுடைய சன்னிதானத்திலே வந்து சாத்தானை அவர்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உணர்வுகள் வித்தியாசமாக இருக்கிறது, அவருடைய சிந்தனை மண்டலங்கள் வித்தியாசமாக இருக்கிறது, நினைவுகளின் தோற்றங்கள் வித்தியாசமாக இருக்கிறது, இதயத்தினுடைய எண்ணங்கள் வித்தியாசமாக இருக்கிறது, சரீரத்தின் உறுப்புகளின் கிரியைகள் வித்தியாசமாக இருக்கிறது. காரணம் என்னவென்று கேட்டால், சாத்தான் தேவனை ஆராதிக்க விடுகிறதே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் கர்த்தரை எப்படி ஆராதனை செய்ய வேண்டும் என்று யோசுவா 22:26 தேவன் சொல்லுகிறதான வாக்கியத்தை அங்கே நாம் காண்கிறோம். ஒரு மனுஷன் கர்த்தரை ஆராதனை செய்ய வேண்டுமானால் அவன் எப்படி செய்ய வேண்டும்? சர்வாங்க தகனத்தினாலும், சகலவிதமான பலிகளினாலும், சமாதான பலியினாலும் அவன் தேவனை ஆராதனை செய்ய வேண்டும் என்று யோசுவாவின் மூலமாக தேவன் கற்பிக்கிறதை நாம் காண்கிறோம். எங்கள் சர்வாங்க தகனங்களினாலும், பலிகளாலும், சமாதான பலிகளினாலும் முற்றிலும் சாம்பலாய் மாறுகிறதான ஒரு அனுபவம். லேவியராமத்தில் படிக்கும் போது பலிகளை குறித்து படிக்கிறதான வேளையில சர்வாங்க தகனம் உண்டாகும் போது முற்றிலும் சாம்பலாக மாறும், அதை முகர்றதுக்கு தேவன் இறங்கி வருகிறார். சர்வாங்க தகன மரியிலே ஒரு சுகந்த வாசனை உண்டாயிருக்கிறது. ஒரு மனுஷன் தேவனுடைய சன்னிதானத்திலே வரும்போது இது மூன்று விதத்தில் அவன் முற்றிலும் தன்னை சர்வ தகனம் செய்து கர்த்தரை ஆராதனை செய்ய வேண்டும். ஆவி ஆத்மா சரீரத்தை கீழ்ப்படுத்தி ஆராதிக்க வேண்டும். சிலருடைய சரீரம் இங்கே இருக்கும், ஆத்மாவும் ஆவியும் எங்கேயோ பறந்துட்டு இருக்கும், அது ஆராதனை அல்ல. சிலர் தேவ சமூகத்திலே வந்தால் அங்கே இங்கே வேடிக்கை பார்த்து அமர்ந்து கொண்டிருப்பார்கள். அருமையானவர்களே, அதெல்லாம் தேவனுடைய பலி அல்ல. தேவனுடைய சன்னிதானத்தில் நீ ஆராதிக்க வேண்டியாக வந்து உட்கார்ந்தால் நீ ஆண்டவரைத்தான் பார்க்க வேண்டிய அல்லாமல் பக்கத்தில் போறதான மனுஷன், ஒரு குழந்தை விளையாடினால் அந்த குழந்தையை பார்க்கிறது, எழுந்தி போற மனுஷனை பார்க்கிறது, எழுந்தி வருகிறவனான மனுஷனை பார்க்கிறது, இது எல்லாம் ஆராதனை அல்ல. சர்வாங்க தகனம், முதலாவது உனக்குள்ளே சர்வாங்க தகனம் உண்டாக வேண்டும். முதலாவது உனக்குள்ளே என்ன உண்டாக வேண்டும்? சர்வாங்க தகனத்தை நீ உருவாக்க வேண்டும். அதனாலதான் ஒரு மனுஷன் தேவ சமூகத்திலே ஆராதனைக்கு வரும்போது, ஆராதனைக்கு வருகிறதுக்கு முன்னதாகவே அவன் பிசாசை கட்டி முழங்கால் படி போட்டு ஒரு 5 நிமிஷமா ஜெபித்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே வரணும், சர்வாங்க தகனத்தை உருவாக்கி கொண்டே வரணும். தேவ சமூகத்திலே வந்தால் அவனுடைய உறுப்புகள் எல்லாம் கட்டுப்பட்டு கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு தகுதி உள்ளதாக இருக்க வேண்டும். சர்வாங்க தகனம், அப்ப சர்வாங்க தகனம் என்கிற ஒரு பலி உனக்குள்ள இல்லை என்றால் நீ அவரை ஆராதிக்க தகுதி இல்லாதவன் என்று யோசுவாவின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்லிக் கொடுக்கிறார். அப்படி என்றால் இன்றைக்கு இதுக்கு கீழ்படியாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? பல்ல கடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க, முதுகு காட்டி உட்கார்ந்து இருக்கிறவங்க இருக்கிறாங்க, காலு தூக்கி உட்கார்ந்து இருக்கிறவங்க இருக்கிறாங்க, குழந்தை விளையாட்டு காட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறவங்க இருக்கிறாங்க, பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க, இருக்கிற நேரத்தில் 10 இடம் இனிப்பு ஓடிட்டு வர்றவங்க இருக்கிறாங்க. நீ எப்படி கர்த்தரை ஆராதிக்க முடியும் சொல்லுவாங்களா? கர்த்தரை ஆராதிக்கிறவங்களுக்கு தகுதி வேண்டாமா? சாத்தான கும்பிடுறது எப்படியும் கும்பிடுவோம், நடுவாட்டில் நின்று செருப்பை கட்டி போட்டு ஒரு சவுட் அடிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், ஆனால் பரிசுத்த உள்ள தேவனை நீ அப்படி கும்பிட முடியாது.
உனக்கு ஒரு சர்வ தகனம் வேண்டும். அதுக்காகத்தான் குறிக்கப்பட்ட நாட்கள் தேவன் அவர்களுக்காக நியமித்திருந்தார், சர்வாங்க தகனத்தோடு பலி செலுத்துறதுக்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் எழுத்தின்படி சில சர்வாங்க தகன வழிகளை செலுத்தினார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் அப்படி இல்ல, முப்பொருளையும் சர்வாங்க தகனமாக ஒப்புக் கொடுத்து தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து நாம் கர்த்தரை எத்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி என்றால் இதை கட்டுப்படுத்துறதுக்காகத்தான் இந்த இதை இதில் நீ ஒப்புக் கொடுக்கும் போதுதான் பரலோகத்திலிருந்து அக்னி பதிவீடத்தின் மேல் இறங்குறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு எழுத்தின்படி அவர்கள் பலிகளை செலுத்தின போது அந்த பலிகளை அக்னி இறங்கி பரலோகத்தின் அக்னி இறக்கி தெய்வீத்ததான நேரங்கள் உண்டாயிருந்தது. அதே வழியிலே பலிபடத்திலிருந்து அக்னியினால எரிக்கப்பட்டதான நேரங்கள் உண்டாயிருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பரலோகத்திலிருந்து அக்னி நம்மேல் இறங்க வேண்டும். அப்படி இறங்க வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய கீழ்ப்படியாமை என்கிறான குணத்திலிருந்து நீ விடுவிக்கப்பட வேண்டும். ஒரு ஐம்பலனையும் கீழ்ப்படுத்தி சத்திய வசனத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறதுக்கு நீ தீர்மானிக்க வேண்டும். அதுதான் இயேசு சொன்ன, என்னை குறித்து எழுதியிருக்கிறதே, மதியையும் நீ காணிக்கை நீ விரும்பவில்லை, எனக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தி நீ உன்னுடைய சித்தத்தின் செய்தியை செய்ய இதோ நான் வருகிறேன் என்று அவன் சொல்லுகிறார். மூன்று இடங்கள் இருந்தது. இந்த மூன்று இடத்திலே மூன்று விதமான கிரியைகள் நடந்து கொண்டே இருந்தது. ஒன்று பிரகாரம். பிரகாரத்தில் வந்து மிருகத்தை பலி செலுத்துகிறதான மனுஷர்கள் எல்லாரும் அந்த மிருகத்தை கொண்டு வர வேண்டும். ஒரு மிருகத்தை பிடித்துக் கொண்டு வரும்போது ஜனங்கள் பார்ப்பார்கள், ஓ ஆட்டை பிடிச்சிட்டு போறா, வெள்ளாட்டை பிடிச்சிட்டு போறா, இன்ன பாவம் செய்தனால இன்ன பாவம் செய்தா இன்ன பாவத்துக்கு இன்ன பலி, ஒரு புறாவை போய் பிடிச்சிட்டு போறான், இன்ன பாவத்துக்கு இப்ப புறாவை பிடிச்சிட்டு போறான், மற்றவர்கள் பார்த்து உடனே வழங்கிக் கொள்வாங்க. ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு பலி பிரமாணம் இருந்தது. எனவே அந்தந்த பாவம் செய்தான மனுஷன் சரீரத்தில் இருக்கிற தீட்டுகளை போக்கி சரீரத்தை கட்டை ஆராதிக்கிறது தகுதி உள்ளதாக மாற்றுவதற்காக அவன் பிரகாரத்திலே போய் இந்த மிருகத்தை பலி செலுத்தி விடுதலை கட்டு அதுக்கு பிற்பாடு பரிசு சொல்லத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். காலம் பரிசுத்த ஸ்தலம் கர்த்தரை ஆராதிக்கிற 365 கால நாளும் கர்த்தரை ஆராதிக்கிற இடம் தான் பரிசுத்த ஸ்தலம். பிரகாரம் என்று சொல்றது என்ன என்று கேட்டால் பாவம் செய்கிற நேரத்தில் எல்லாம் பலி செலுத்துற இடம். கர்த்தரை ஆராதிக்கிறவன் காட்டு வராண்டியா கர்த்தரை ஆராதிக்க கூடாது. தெரிந்தவனாய் பரிசுத்தவனாய் மாறி அவன் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அப்படி ஜாலர் அடிக்கிறதுக்கு ஹிந்து கோயிலுக்கு தான் போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பரிசுத்தலத்தில் வந்த பிரகாரத்தில் அவன் பலி செலுத்து. பலி செலுத்தி அவன் மாற்றப்பட்ட ஒருபாடு அவன் சரீரம் சுத்தமாக்கப்பட்டவனாய் அவன் என்ன செய்யணும்? பரிசுத்தலத்தில் பிரவேசிக்கணும். அங்கே ஆசாரியன் பிரமாணத்தை வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருப்பான், பிரமாணத்தை படிப்பாட்டி கொடுப்பான். 365 நாளும் பிரமாணம் படிப்பாட்டப்பட வேண்டும். அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கே நீ பலிபீடத்தில் வந்து பாவத்தை நிறுத்தி வந்து வச்சால் நீ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டியவனா இருக்கிறான். எங்க பிரவேசிக்க வேண்டும்? அங்க போனா பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கும். 365 காலம் பிரமாணம் கற்றுக்கொண்டு அந்த பிரமாணத்தினுடைய வகையில நீ அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஸ்தலத்துல என்னத்தை 365 நாளும் ஆறாம் நடந்து கொண்டே இருக்க கர்த்தரை ஆராதிக்கணும். ஒரு நாள் அல்ல, 365 நாளும் நீ கர்த்தரை ஆராதிக்கணும். சிலர் நினைக்கிறது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போதுதான் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் ஆராதிக்கிறேன்னு சொல்றது. அப்படி அல்ல, நீ 365 நாளும் நீ வீட்டில் இருந்தாலும் காட்டில் இருந்தாலும் நாட்டில் இருந்தாலும் பட்டணத்துல இருந்தாலும் எங்க உட்கார்ந்து இருந்தாலும் கர்த்தர் ஆராதிச்சு கொண்டே இருக்க வேண்டும். புதிய ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும், பாடி துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எல்லா இடங்களிலையும் எந்த நேரத்திலையும் கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் நீ வாரத்துக்கு ஒரு நாள் உன்னை இங்க வர வைக்க உனக்கு பிரமாணத்தை சொல்லிக் கொடுக்கிறது. இந்த ஆராதனை எனக்கு பிரமாணத்தை சொல்லிக் கொடுக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரமாணத்தை கைகொண்டு நீ எல்லா நாளும் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்?
ஆராதிக்க வேண்டும். 365 நாள் ஆராதித்த பிற்பாடு அடுத்து மகாபர்சனத்துக்குள்ள பிரவேசிக்கணும். அது பிரதான ஆசாரியன் பிரவேசிப்பான். எல்லா ஜனங்களுக்காகவும் போய் அவன் மொட்டி போட்டு அவன் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வரணும். இது மகாபர்சனத்தில் ஆராதனை, ஆவியிலே கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை. இது குறித்து இன்றைக்கு எல்லாம் நான் பேச எனக்கு நேரம் இல்லை. கர்த்தருக்கு சூத்திரம். சரீரத்திலே ஆராதனை பிரகாரத்தில் நடக்க வேண்டும், ஆத்மாவிலே ஆராதனை வருஷத்து ஸ்தலத்தில் நடக்க வேண்டும், ஆவியிலே ஆராதனை மகாபர்ச ஸ்தலத்தில் நடக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஆவியினாலே தேவனை தெரிந்து கொள்ளும் காலம் வரும். எப்படி கர்த்தரை ஆராதிக்கும் காலம் வரும்? ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தெரிந்து கொள்ளும் காலம் வரும். கர்த்தருக்கு சூத்திரம். மனிதனே, மனிதன் தேவனை அறிய ஆராதிக்க வேண்டுமானால் முதலாவது மனுஷனுக்குள்ளே அறிவு வர வேண்டும். அறிவு அன்பாக மாற வேண்டும், அன்பு ஆவியாக மாற வேண்டும், ஆவி ஒளிமயமாக மாற வேண்டும். நீ கர்த்தருடைய வரிகளை போக வேண்டுமானால் ஒளிமய ரூபியாய்த்தான் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். புரியுதா? அறிவு இல்லை என்றால் அன்பு வருமா? யோசித்து பாருங்க. அறிவுதான் மனுஷனுக்குள்ள அன்பை உருவாக்குறது. நாங்கள் உங்களுக்குள்ள அறிவை உருவாக்குறோம், அறிவை சொல்லித் தருகிறோம், மேதத்தை கொண்டு அறிவை நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறோம். இந்த அறிவு உங்களுக்குள் அன்பை உருவாக்க வேண்டும். அது மூளை அறிவாக போகக்கூடாது. மடையனே, உனக்குள்ள அந்த அறிவு ஆத்ம அறிவாக மாற வேண்டும். சாலமன் ஞானிக்குள்ளே மூளை அறிவு இருந்தது. அவன் சொல்லுகிறான், எனக்கு ஆத்ம அறிவு இல்லை. ஆத்ம அறிவு இல்லாததுனாலே தான் அவன் பாவத்திலே விழுந்து போனான். அந்நிய தேவர்களை குமித்தது காரணம்தான். அவன் கடைசியாக சொல்லுகிறான், எல்லாவற்றையும் குறித்தும் அவன் நிறுவனங்களை எழுதின கவிதைகளை பாடின பிற்பாடு சொல்லுகிறான், நான் ஆத்மா, என் ஆத்மா தேவனை அறியவில்லை. மூளை அறிவினாலே நீ தேவனை அறிய முடியாது. ஆத்ம அறிவு தேவை. ஆத்ம அறிவு இல்லை என்றால் நீ தேவனை ஆராதிக்க முடியாது. கர்த்தருக்கு சூத்திரம். இப்பொழுது நான் உங்களுக்கு மூளை அறிவு உருவாக்கி கொண்டிருக்கிறேன். இப்ப நான் என்ன அறிவு உருவாக்குறேன்? மூளை அறிவு உருவாக்குறேன். இந்த மூளை அறிவு என்ன செய்ய வேண்டும்? ஆத்ம அறிவாக மாறும்போதுதான் அன்பு உருவாகும். அன்பு சும்மா வந்துடாது. சத்தியத்தை கேட்டனால அன்பு வந்துடுமா? இன்றைக்கு சத்தியத்தை கேட்டுட்டு பல்லை கடிக்கிறதான குறுநறிகள் இங்க இருக்கிறாங்க. சத்தியத்தை கேட்டுட்டு பல்லை அடிக்கிறதான குறுநறிகள் இருக்கிறாங்க. எங்களால என்ன பண்றது? கருத்து சோத்திரம். அதனால சத்தியத்தை மூளைகளை கேட்டு அது ஆத்மாவில கொண்டு வரும்போதுதான் அந்த ஆத்மாவில அன்பு பிரதேசிக்கும். ஆனால் தான் ஆத்ம அறிவு என்று சொல்கிறது. மூளை அறிவு இன்றைக்கு அரசியல்வாதிகளும் கூட மூளை அறிவு இருக்குது. பைபிள் எடுத்து பேசுறான், அரசியல் மேடையில பேசுறான், பைபிளை குறித்து பேசுறான், கருணாநிதி பேசுறான், இல்ல வேற யாரெல்லாம் பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாது. கருத்து சோத்திரம். ஆனா அவனுக்கு ஆத்ம அறிவு இல்லை. ஆத்ம அறிவு இல்லை. இன்றைக்கு சிஎஸ்ஐக்காரன் பேசுறான், அவனுக்கு ஆத்ம அறிவு இல்லை. அறிவியாளர்களே, மனுஷனுக்கு ஆத்ம அறிவு வேண்டும். ஆத்ம அறிவு அவனுக்கு வரவில்லை என்றால் அவனுக்குள்ளே தேவன் அன்பு உருவாக முடியாது. ஆனவர்களாலே நாங்கள் சத்தியத்தை பேசி உங்களுடைய மண்டையில நாங்கள் ஏற்றுகிறோம். அதை ஆத்ம அறிவாக நீ மாற்றிக் கொள்வாயானால் உன் ஆத்மாவை அன்பு பிரவேசிக்கும். நீ அன்பு உனக்குள்ள வரவில்லை என்றால் நீ ஆதி ரூபத்தில் மாற முடியாது. அறிவு அன்பாக மாறுகிறது, அன்பு என்ன செய்யறது? ஆவியாக மாறுகிறது. ஆவியாக மாறும்போதுதான் நீ கத்திரியை ஆராதிக்க ஆரம்பிக்கிற. கத்திரி ஆராதிக்க தோங்குறதப்போ சொல்லுங்க, கத்திரி ஆராதிக்க தோங்குறதப்போ ஆவி ரூபத்தில் நீ மாறணும். அப்ப இங்க உட்கார்ந்திருந்தா எவ்வளவு நேரம் உட்கார்ந்தாலும் சலிப்பு தெரியாதுங்க. கடிகாரம் பார்க்க வேண்டிய தேவையில்லை. நேராச்சா 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 கடிகாரம் பார்க்க வேண்டிய தேவையில்லை. நீ ஏன் கடிகாரம் பார்க்கற? நீ ஆவி ரூபத்தில் இல்ல மாறல. நீ ஆவி ரூபத்தில் மாறாததுனால நீ கடிகாரம் பார்த்துட்ட டைம் கருத்தருக்கு சொந்தம். இந்த சிலர் வந்து டைம் பாசிக்கு இங்க வருவாங்க. ரயில்ல போய் டைம் பாசிக்கு கடலை கடை கடிங்க, கடலை கடலை கடிங்க எழுதுவோம். டைம் பாசி கொண்டக்கடலை கொண்டக்கடலை மூக்கு கடலை தயவுசு அப்படி வராது. அன்பு நிறைந்தால் அங்கு ஆவிர்வம் உண்டாகும். இந்த ஆவி வந்து எதாக மாறணும்னு கேட்டா, இது எதாக மாறணும்? ஒளிமயமாக மாறணும். அந்த ஒளிமயமா மாறும்போதுதான் கத்தடி வரை எடுத்துக் கொள்ளப்பட்ட முடியும். உதாரணமாக ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒரு பெட்ரோல் சிலைட் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த பெட்ரோல் சிலைத்துக்குள்ள கெரோசின் இருக்குது. இந்த கெரோசினை நாங்க என்ன செய்யறோம்? பம்பு பண்ணி நாட்டில் ஏற்றுறோம். நாட்டில் வந்த உடனே இந்த கெரோசின் எதாக மாறுது? கெரோசின் எதாக மாறுது? ஆவியாக மாறுது. அந்த ஆவி எதாவது மேண்டுக்குள்ள வரும்போது அந்த ஆவி எதாவது வருது? ஒளியாக வருது. பாருங்க, சாதாரண ஒரு கெரோசின், அந்த கெரோசின் ஆவியாக மாறி அந்த ஆவி ஒளியாக மாறுது. பெட்ரோல் சிலைத்தே நமக்கு சாட்சியா இருக்குது. போதாதா? இது போதாதா? இனி இதுக்கு மேல உனக்கு என்ன சாட்சி வேணும்? எனவே தேவத்தை குறித்த அறிவு அன்பாக மாறி, அன்பு ஆவியாக மாறி, ஆவி ஒளியாக மாறாவிட்டால் இந்த கட்டத வரையில் எடுத்துக் கொள்ளப்பட முடியாது. கருத்து இனி இது எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நமக்கு அந்த பகுதி அல்ல. அது இனி ஒரு நாள் இதை குறித்து தெரியாத விளக்கத்தை தருவேன். அது எப்படி அன்பாக மாறும், அது எப்படி ஆவியாக மாறும், அது எப்படி ஒளியாக மாறும் என்பதை குறித்து இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேவத்துக்கு தவறுங்க. கருத்தருக்கு சோத்திரம். அதனாலதான் மனுஷனுக்கு அறிவு தேவை என்று சொல்ற. அதனால்தான் பவுல் சொல்றாரு, கர்த்தரி அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் சுத்தியாக காண்கிறேன், எல்லாவற்றையும் நஷ்டமாக காண்கிறேன் என்று சொல்றாரு.
அறிகிற அறிவுக்காக ஆண்டவரை நீ அறிய வேண்டிய அறிவு உனக்கு தேவை என்றால் உனக்கு ஒரு தியாகம் தேவை ஐயா, உனக்கு ஒரு பிரதிஷ்ட தேவை. பிரதிஷ்டை இல்லாமல் தேவை இல்லாமல் தேவை நீ அறிய முடியாது. நீடைய அறிவை நாங்கள் உனக்கு சொல்லிக் கொடுத்தால் அது வந்தே நோயாது. இன்றைக்கு அநேகர் உட்கார்ந்து செவிட்டு உரியல போல கேட்கிறாங்க, மந்தையில ஏறுகிறதே இல்லை. உனக்குள்ள எப்படி அன்பு வரும்? அதனாலதான் நீ பின்மாறி போற, நீ பின்மாற்றக்காரனா இருக்கிற, சிறைக்குள்ள போற. சாத்தா மறுபடியும் அவனை பிடிச்சி சிறைச்சாலைக்குள்ள வைக்கிறான். நீ ஏன் மறுபடியும் சிறைப்பட்டு போற காரணம் என்ன? உன் ஜீவி ஏன் பிரகாசிக்கிறது இல்லை? சோக்கிறோம் அதனுடைய நான் அருமையானவளை ஜீவிக்க வேண்டும் என்கிறதான விருப்பம் மனுஷனுக்கு தேவை. மனுஷன் தேவனை ஆராதிக்காக சர்வாங்க கதனங்களாலும் இரண்டாவது பலிகளினாலும். பலிகள்னு சொன்னா மொத்தம் 10 பலிகள் இருக்குது. எல்லா பலிகள் கொடுத்து பேச வேண்டியது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். மற்ற பலிகள் எல்லாம் நிறைவேறியாகணும். பலிகளினாலும் கடைசியாக சொல்றது சமாதான பலிகளாலும். நீ என்ன செய்ய வேண்டும்? சமாதான பலியும் அந்த 10 பலிகள் வேண்டுதான். ஆனாலும் சமாதான பலி எடுத்து மறுபடியும் சொல்லப்படுறது காரணம் என்ன கேட்டா, கர்த்தரை ஆராதிக்கிறவன் அவன் கர்த்தரை ஆராதிக்க கூடாது. சமாதானம் நிறைந்தவனாய் ஆராதிக்க வேண்டும். உள்ள வரக்கூடாது. ஆண்டவரத்துல வந்தா பாவத்தை அறிக்கை செய்து இருக்கிற ஆண்டவரே, இன்னும் காரியத்தினால எனக்கு வந்து பாவத்தினால சமாதானம் இல்லை என்று அவன் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். பாட்டு எல்லாம் பாடக்கூடாது. பாட்டு பாடக்கூடாது, ட்ரம் அடிக்கக்கூடாது, டிராமடி அடிக்கூடாது, மரக்காசு அடிக்கக்கூடாது, கிட்டார் போடக்கூடாது, ஆர்கன் போடக்கூடாது, ஒண்ணும் போடக்கூடாது. ஏன்னு சொன்னா அவனுக்குள்ள அந்த சுத்திகரிப்பு வருவரையிலையும் கம்மன் இருக்கணும். சுத்திகரிப்பு வருவரையில அவன் என்ன செய்யணும்? சமாதானம் உனக்குள்ள வரவரையிலையும் எந்த ஊதியம் செய்யக்கூடாது. கர்த்தரை நீ பாடக்கூடாது, கர்த்தரை ஆராதிக்க கூடாது. கர்த்தருக்கு அதனாலதான் எல்லா பலிகளையும் சொல்லிவிட்டு கிடையாது. சமாதான பலியினாலும் கர்த்தரை ஆராதிக்கிறது பதவி உள்ளவன் இன்னான் 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 என்று நீ சொல்லணும். கர்த்தருக்கு சோத்திரம். அப்படி என்று சொன்னா பூர்ண சமாதானம் இல்லாம கர்த்தரை ஆராதிக்க முடியுமா? சிறையில் இருக்கிறதான மனுஷன் கர்த்தரை ஆராதிக்க முடியுமா? அவனுக்கு நிம்மதியே இருக்காது. அவன் ஆண்டவருடைய சமூகத்தை வந்து எங்க ஆராதிப்பான்? அவனை கட்டி காவல் வைத்திருக்கிறான். அவன் எப்படி கத்திர ஆராதிப்பா சொல்லுங்க பாக்கலாம். ஆராதிக்க முடியுமா? சமாதானம் இல்லாத மனுஷன் கத்திர ஆராதிக்க முடியாது. சமாதானம் இல்லாத மனுஷன் கத்திர என்ன செய்ய முடியாது? ஆராதிக்க முடியாது. கத்திரத்தை சோத்திரம். அதனாலதான் சமாதானம் தேவையா? நமக்கு என்ன தேவை? சமாதானம் தேவை. அப்ப நீங்க யோசித்து பாருங்க, உன் வாழ்க்கையில சமாதானம் பரிசுத்திக்கு வருகிற, மத்த ஜெபத்துக்கு வருகிற, காத்திரி கூட்டத்துக்கு வருகிற, ஆராதனைக்கு வருகிற, உனக்கு வந்து சமாதானம் இல்லை. உனக்கு வந்து என்ன இல்ல? சமாதானம். ஏங்க சமாதானம்? பொண்டாட்டி தெரியல, புள்ள தெரியல, புருஷன் தெரியல, அண்ணன் தெரியல, தம்பி தெரியல, வேலை சரத்தில் தெரியல, என்ன இருந்தாலும் சமாதானம் உனக்குள்ள நஷ்டப்பட்டு போகலாமா? நீ காத்தாளுடைய சிறையிருப்புக்குள்ள போகலாமா? உலகத்துல துன்பமும் கஷ்டம் இருக்கத்தான். மேடு இருந்தா ஒரு பள்ளம் இருக்கும், பள்ளம் இருந்தா ஒரு மேடு இருக்கும், இருள் இருந்தா வெளிச்சம் இருக்கும், வெளிச்சம் இருந்தா இருள் இருக்கும். எல்லாம் உள்ளதுதான். இது தடுத்து நிறுத்த எவனால முடியும்? அதாவது மனுஷன் வாழ்க்கையில் இதெல்லாம் உள்ளதுதான். அருமையான சொல்லுறேன் என்னன்னு கேட்டா, நீ பூர்ண சமாதானம் உள்ளவனாய் கத்தரை ஆராதிக்க வேண்டும். பூர்ண சமாதானம் உள்ளவனாய் கத்தரை என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும். சாத்தான் என்ன செய்யறான்? இந்த சமாதான கேடுகள் எல்லாம் நமக்குள்ள உண்டாக்கி அவன் நம்மை விட்டு தூர தள்ளுகிறான் என்று நாம் படிக்கிறோம். அதனால நம் தேவனை ஆராதிக்கிறதுக்குள்ள தகுதி நமக்கு தேவை. எவ்வளவு 12 28 படிக்கும் போது, நாம் தேவனுக்கு ஆராதனை செய்யும்படி அவருடைய கிருபையை நாம் பற்றி கொண்டிருப்போமாக என்று பவுல் எவரைய சபைக்கு சொல்லுகிறதை நாம் காண்கிறோம். கர்த்தருக்கு சொல்ற
நம்முடைய ஜீவியம் கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றதாக இருக்க வேண்டும். கர்த்தர் ஆராதனை செய்வது சொன்னா உங்களுடைய மாம்சத்தில் நடந்து கர்த்தர் நீங்கள் ஆராதிக்க கூடாது, ஆராதனை செய்யவும் முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நீங்க படிக்கிறதான வேலையில எண்ணாயிரத்துல படிக்கும் போது இரண்டாவது மோசை குறித்து நம்ம படிக்கிறதான வேலையில மோசையை பார்த்து கர்த்தர் சொன்னார், இது போல இந்த காணாலுக்கு தேசி என்று சொல்ல, இந்த கண்மணியை பார்த்து தேசி என்று சொல்ல, ஆர்வனோடும் மோசையோடும் மோசி ஆர்வனும் போது கண்மணியை பார்த்து பேச வேண்டியது பயனாக அவங்களுக்குள்ள ஒரு கீழ்த்திருந்தாமனாவது தெரிவித்த போது கண்மணியை பார்த்து பேச வேண்டிய அவர்கள் கண்மணியை பார்த்து அடித்தார்கள். கண்மணியை பார்த்து அவர்கள் என்ன செய்தார்கள், அடித்தார். அடித்தவர்களே அவர்கள் ஜனத்தில் மத்தியிலே தேவனை பரிசுத்தம் பண்ணாமல் போய்விட்டார்கள். தேவதில் ஆண்டு சொல்லவில்லை தந்திரத்தினால என்னதான் லாபம், எனக்கு தானே திருப்பி உருவாக்கிக் கொள்வேன்,
ஊராட்சிவாவுக்கு நீயே அகில வருவித்துக் கொள்ள என்ன பண்ணு பதவி சொல்லுவாங்க தந்தை கத்தி தன்னை குத்தி ஊன் கத்திய உன்னை குத்துல யாரு என்ன பண்றது இன்னைக்கு உனுடைய சீர்கேடுகள் உன்னுடைய அச்சமங்கள் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. எனவே உனக்கு போக்கு சொல்ல இடம் இல்லை. நீ என்ன செய்யப்படுறது கேட்டால் தேவனுடைய தண்டனைக்கு உள்ளாக நீ மாறிக்கொண்டே வருகிற நீ கத்திரி ஆராதிக்கிறது நீ தகுதியற்றதான மனுஷன். தேவன் கவலை குறித்து சொல்லுவான கூட சவுல் உன்னுடைய வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனார். சவுல் தன்னுடைய வார்த்தைகள் என்ன செய்யவில்லை அவன் நிறைவேற்றான். சவுல் தன்னுடைய வார்த்தைகள் நிறைவேற்றாமல் போனான் என்று சாமியை சாமியின் இடத்தில் ஆண்டவர் சொன்ன போது சாமியில் இரவெல்லாம் மனம் நின்று அழுதான் என்று வேதத்தில் படிக்கிறேன். அருமையானவர்களே நீ தீப்பிடியாமல் போவாயானால் உன்னுடைய காலத்துல வேற புருஷனை தேவன் கொண்டு நிறுத்துவான். அதுதான் வேதம் சொல்கிறது முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள். இன்றைக்கு முந்தினோரான பிந்தினோராய் போய்கொண்டே இருக்கிறார்கள். பிந்தினோரானே முன்னேறி போய்கொண்டே இருக்கிறார். கர்த்தர்கள் சோதரம் அவர் இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னு கேட்டா ஆண்டவருடைய பிள்ளைகளாக எல்லாம் வேண்டிய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேணும் கீழ்ப்படிய சொன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. சாமியலை குறித்து சாமியல் சவுரண்டத்துல போய் பேசும்போது பதினைஞ்சாதிகாரம் 20 படிக்கும் போது கீழ்ப்படியாமை பண்ணுதல் முரட்டாட்டத்துக்கும் செய்விடாததான பாவம் பில்லிசூன்ய பாவத்துக்கும் சரியாக இருக்கிறது என்று சொல்லி அவனை கடிந்து கொள்கிறதை காண்கிறோம். முரட்டாட்ட பாவம் எப்படிப்பட்டது முரட்டாபட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் முரட்டாட்டம் பண்ணுறது எப்படி அவபக்திக்கும் கீழ்படியாத பாவம் பில்லி சூன்ய பாவத்துக்கும் சரியாக இருக்கிறது சொல்கிறார். இன்னைக்கு நான் பில்லி சூன்யம் பண்ணாட்டாலும் கூட பில்லி சூன்யம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். முரட்டாட்டம் பண்ணது எப்படிப்பட்ட பாவம் அவபக்தி. முரட்டாட்டம் பண்றது தங்களுடைய சொந்த வழிகளில் போறது தாங்க நினைச்சதை சாதிக்கிறது அது சொல்றது அவபக்தி. கீழ்படியாமல் போறது என்ன பாவம் பில்லி சூன்ய பாவம். தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்படியாமல் போகும்போது அந்த பில்லி சூன்யம் பண்ணுகிறதான பில்லி சூன்யத்தின் குறி சொல்லுகிறதான ஆவி அந்த பாதாளத்தினுடைய ஆவி உனக்குள்ளே பிரவேசித்து உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். இல்லை என்றால் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லுகிறார். வாசிங்க சாபம் வரும். கர்த்தருக்கு சோத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு விதிக்கிறதான கற்பனைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படுவீர்களானால் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே தேவ சத்தத்துக்கு செய்ய கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுக்கணுமா வேண்டாமா? தேவ சத்தத்துக்கு செய்யக்கூடாத அந்த பொல்லாத ஆவியை கட்டணுமா வேண்டாமா? அந்த ஸ்பிரிட்டுகள் உங்க இருதயத்தை விட்டு போன இருதயம் வந்து முதலாக கிளியர்னஸ் ஆகணும். அது இருதயத்துல வந்து தெளிவாக இல்லைன்னு சொன்னா உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. இதயத்துல கீழ்படியாம காட்டிட்டா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. கருத்தருக்கு சோதி. எனவே தேவனுடைய பிள்ளைகளாகி நான் என்ன செய்யணும்னு கேட்டா அவன் கீழ்ப்பான் தான் பழியை பார்க்கலும் கீழ்ப்பிடிதலும் பழியை பார்க்கலும் கீழ்ப்பிடுதல் என்று கீழ்ப்பிடுதல் உத்தமம் என்று சவுலுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். கருத்தருக்கு சோதி பழியை பார்க்கலும் கீழ்ப்பிடுதல் இப்படிப்பட்டதான குணாதிசயங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் நமக்கு உண்டாயிருக்க வேண்டியது மிக மிக அவசியம். நீங்கள் கீழ்ப்படியாத நேரங்களை கவனியுங்கள். தீர்க்க தரிசிகளை கொண்டு எச்சரித்தும் கீழ்ப்படியாமல் தேவன் தம்முடைய ஊழியர்களை கொண்டு கடிந்து கொண்டும் நீங்கள் கீழ்ப்படியாமல் போனதான நேரங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசுவா இஸ்ரேல் ஜனங்களோடு இவ்வண்ணமாக பேசி 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 வரும்போது கடைசியாக ஜனங்கள் சொன்னார்கள் நாங்கள் கீழ்ப்படிந்து எங்கள் தேவனையே சேவிப்போம் என்று உறுதிமொழி சொன்னார்கள் என்று யோசுவாவுடைய புஸ்தகம் 24:24 நாம் படிக்கிறோம். 24:24 ஜனங்கள் தேவனிடத்தில் ஒரு ப்ராமிஸ் பண்றதை காண்கிறோம். படிங்க. எப்படி ஜீவித்தாலும் கடைசி கட்டத்திலேயாவது உன் ஆத்மாவை நீ மாற்றிக் கொள்ளணும். நான் இத்தனை வருஷத்தை விசுவாசி இத்தனை வருஷத்தை ஊழியக்காரன்னு சொல்லி உன்னுடைய பெருமையினால் நீ அழிஞ்சு போகாதே. கடந்த காலம் எப்படி ஜீவித்தாலும் பரவாயில்லை. இன்றைக்காவது இந்த சத்தியங்கள் கேட்கும் போது உன் இருதயத்தை மாற்றி இன்றைக்காவது நான் கர்த்தரை சேவித்து அவரை ஆராதிப்போம் என்ற ஒரு உறுதிமொழியோடு கர்த்தர் பக்கமாக திரும்பணும். நீங்கள் நீங்கள் கர்த்தர் பக்கமாக என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டும்? திரும்பணும். அந்த கீழ்ப்படியாமையின் ஆவிகளை அழிக்க வேண்டும். அந்த கீழ்ப்படியாமையின் ஆவிகள் அழிக்கப்படவில்லை என்றால் நீ என்ன செய்யப்பட முடியாது? ஆவிக்கு ருச்சியத்தில் வளர முடியாது. இது உள்ள உட்கார்ந்துட்டு உன்னை நோண்டிட்டே இருக்கும்.
கீழ்படியாத 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 கீழ்படியாத. சில மனிதர்கள், நான் சபையில கொடுத்த தூதுக்கு எதிர்த்த மனிதர்கள், சில அவங்களோட குடும்பங்களில் சில காரியங்கள் எல்லாம் சம்பவித்திருக்கிறது. பிற்பாடு வந்து மனசாப்பட்ட என்ன புண்ணியம், கீழ்படிய முடியாது. அது அவங்களுடைய மிஸ்டேக் அல்ல, அது அவங்களுக்குள்ள பேய் வந்து அப்படி அவங்களை பண்ண வைக்குது. அது என்ன பண்ண முடியும், அந்த பிசாசத்துல. அதனால தான் ஆரம்பத்திலேயே இந்த பேயெல்லாம் துரத்துவோம், ஆத்து வந்து வாரணத்தை உருவாக்குவோம் என்று உங்களுக்கு தூது கொடுக்கத்தோட என்ன காரணம் இதுதான் அல்ல. இந்த உங்களுக்கு இந்த வியாதி எடுக்காம உங்களுக்கு தேனை சாப்பிட கொடுத்தா என்ன பிரயோஜனம், கருத்தருக்கு சோத்திரம், இந்த தேரே உங்களுக்கு வாந்தியா போயிடும். ஆனபடினால முதலாம் ஆத்து மந்தி மாறின உண்டாகணும். நீங்களாம் எத்தனை பேர் ஜெபிச்சீங்களோ என்ன தெரியாது, நான் ஜெபிச்சுட்டே கிடக்கிறேன், ஜெபிச்சு ஜெபிச்சு நம்மளை முடிஞ்ச அளவுக்கு ஜெபிச்சு ஜெயிச்சு செத்துட்டே கிடக்கிறோம். கருத்தருக்கு சோத்திரம், பேயோட போராட்டிட்டு கிடக்கிறோம். ஆனா உண்மையா ஜெபிக்கிறதான ஜனங்கள் இந்த விடுதலை. இதுக்கு பிற்பாடு எனக்கு விடுதலை இல்லைன்னு தயவு செய்து யாரும் எனக்கிட்ட வராதிங்க, நான் ஒரு மந்தி ஜெபிக்க மாட்டேன். நீங்க சபிக்கப்பட்டவங்க தான், அதுக்கு பிற்பாடு தனியா வந்து யாரும் எனக்கு கேட்க வராதிங்க, அப்படி எனக்கு ஜெபிக்கிற வேலை இல்லை. அந்த அதன் அதன் காலத்திலே அது அது விதைக்கப்படும், அவ்வளவுதான். இந்த விதைப்பு முடிக்காச்சுன்னு சொன்னா அதுக்கு பிற்பாடு இது வேற கிடையாது, அடுத்துன்னு வேற வேற காரியத்தை போகும். அதனால எனக்கு அதுல விடுதலை இல்லை, விடுதலை இல்லைன்னு சொல்லி யாரும் எனக்கிட்ட வராதிங்க. நாளையோடு கூட அது பினிஷ். கருத்தருக்கு சோத்திரம், விடுதலை பெற உத்தமர்கள் விடுதலை பெறுவார்கள், உத்தம இல்லாத விடுதலை பெற மாட்டான். அருமையானவன் ஆனபடினால தேவனுடைய ஜீவி மனுஷன் தேவனுடைய சன்னிதானத்தில் நல்லதான் கீழ்ப்படி அமைக்குள்ளவா, கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவார். நீ கீழ்ப்படி, கடந்த நாட்கள் எப்படி ஜீவித்தாலும் பரவாயில்லை, இன்றைக்காவது ஒரு தீர்மானத்துக்குள்ளவா. யோசுவா பார்த்து ஜனங்கள் சொன்னது போல, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செய்வோம் என்று தீர்மானிக்கிறாங்க. அது முன்னால வரையிலும் அங்க எப்படி ஜீவித்தாங்களோ அது எனக்கு தெரியாது. மேல முன்னால சரித்திரங்கள் எல்லாம் படிச்சா தெரியும், அவங்க என்னென்ன அக்கிரமம் பண்ணாங்க, என்னென்ன பாவம் செய்தாங்க என்பதெல்லாம் அவங்க சொல்லப்படுது. ஆனால் அப்படி நான் அருமையானவர்களே, கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு நமக்குள்ள ஒரு பரிசுத்தமாதல் தேவை. அல்ல, ஒன்று சாமியில் 12 15 வசனத்தில் படிக்கும்போது, கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு விரோதமாக என்ன செய்தாங்க, 12:15 ஒன்று சாமியில் 12:15, நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள், ஆனால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கு விரோதமாய் இருக்கும். கர்த்தருடைய கை பிதாக்களுக்கு விரோதமாக இருந்தது போல உங்களுக்கு விரோதமாக இருக்கும். கர்த்தருக்கு சோத்திரம். பிதாக்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போன அப்படினாலே பிதாக்களுக்கு விரோதமாக தேவனுடைய கரங்கள் விரோதமாக இருந்து அவர்கள் வனாந்திரத்திலே பிரேதங்களாக மாற்றப்பட்டது. இப்பொழுது வனாந்திரத்திலே பிறந்த பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுகிறார், உங்களுடைய பிதாக்களுக்கு என்னுடைய கை எப்படி விரோதமாக இருந்து வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்களோ அதே வண்ணமாக என்னுடைய கரத்தினாலே நீங்கள் அறிந்து போவீர்கள். தேவனுடைய கரம் பாதுகாக்கும் கரம், தேவனுடைய கரம் அரவணைக்கும் கரம், தேவனுடைய கரம் சுமக்கும் கரம். ஆனால் நீ விரோதமாக எழும்புவாயானால் உனக்கு சாதகமாக இருந்த என் கரத்தையே உனக்கு விரோதமாக நான் மாற்றுவேன். என்னுடைய கரம் எப்படி உனக்கு சாதகமாக இருந்ததோ அதுக்கு நேரே ஆப்போசிட்டாக இந்த கரத்தை நான் மாற்றுவேன். என்னுடைய காணாத கரத்தினாலே பலவந்தர்கள் அழிந்து போவார்கள் என்று தேவன் யோபுடைய புஸ்தகத்தில் நாம் படிக்கிறோம். காணாத கரங்களினாலே தேவனுடைய அதிர்ஷ்டமான கரத்தினால் பலவந்தர்கள் அழிந்து போவார்கள். என்னுடைய கரம் உனக்கு சாதகமாக இருந்தது உண்மைதான், ஆனால் இப்பொழுது என்னுடைய கரத்தை நான் உனக்கு விரோதமாக மாற்றுகிறேன் என்று சொல்றாரு. ஆனால் என்னுடைய கரம் பிதாக்களுக்கு எப்படி விரோதமாக இருந்ததோ அப்படியே என் கரம் உங்களுக்கும் விரோதமாக இருக்கும் என்று தன்னுடைய பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுறதை நான் காண்கிறோம். ஆனால் தான் ரோமர் 2:8 படிக்கும் போது, சந்தக்காரராயிருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் மேல் தேவனுடைய கோவாக்கினை வரும் என்று பவுல் ரோம சபைக்கு எழுதுகிறதை நான் காண்கிறோம். வல்லமைக்கு கீழ்ப்படியாத ஜனத்தின்கு மேலாக என்னுடைய நாள் முழுதும் என்னுடைய கரத்தை நான் நீட்டினேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாள் முழுதும் கரத்தை நீட்டினேன். இஸ்ரவேலர்களை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுவோமா இந்த ஜனத்துக்கு நேராக கர்த்தருக்கு சோத்திரம். நாள் முழுதும் என் கரங்களை நீட்டியிருக்க, நாள் முழுதும் நீட்டினேன். திரும்பி வா, உன் கீழ்ப்படியாமல் இருந்து திரும்பி வா, உன் முரட்டாட்டத்தில் இருந்து திரும்பி வா. நாள் முழுதும் கரங்களை நீட்டினேன், ஆனால் அந்த சந்ததி வரல. என்ன செய்ய முடியும்? அருமையானவள், இன்றைக்கும் கடைசியா கர்த்தர் தன்னுடைய கரத்தை உனக்கு நேரா நீட்டுறாரு. கடந்த நிமிஷம் வரை நீ எப்படி ஜீவிச்ச எனக்கு தெரியாது, ஆனா இன்றைக்கும் கர்த்தர் கடைசியாக உனக்கு கரத்தை நீட்டுறாரு. நீ திரும்பி வா, உன்னுடைய அழிவை விரும்புறது இல்லை. காணாத கரங்கள்னாலே பலவந்தர்கள் அழிந்து போவார்கள், அந்த கவசனம் கிடைச்சதா, பலவந்தர்கள் அழிந்து போவார்கள். நீ அப்படிப்பட்ட ஒரு அழிவு உனக்கு வரும், நிச்சயமாக வரும்.
அப்பொழுது உனக்கு உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு அழிவு உன்னை வருகிறதுக்கு முன்னதாக இப்பொழுது இந்த களத்தில் நான் உனக்கு நீட்டி இருக்கிறேன், நீ திரும்பி வா, நான் உனக்கு உதவி செய்யலாம். இன்றைக்கு எத்தனை பேர் திரும்பி வர போறீங்க? கத்தாவே, நான் கீழ்ப்படியாம காட்டினேன், நான் முரட்டாட்டம் பண்ணினேன், தூதுக்குரூபமாய் பேசினேன், என்னை எச்சரித்த தீர்க்க தரிசிகளுக்கு உருவமாக நான் எதிர்த்து நின்றேன், தேவனுடைய அவசரங்களை நான் அற்பமாக எண்ணினேன். சொல்லு, மனசாப்படு, அவருடைய கரம் உனக்கு நீட்டப்பட்டிருக்குது. அந்த கீழ்ப்படியாமையின் அந்த அந்த சிறையை உட, அந்த வல்லமையிலிருந்து நீ வெளியே வா. சுயாதீனத்தை பிசாசுக்கு ஒப்பு கொடுக்காத, பரிசுத்தாவியானவருக்கு ஒப்பு கொடு. அதுதான் வேதம் சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படு. கர்த்தருடைய ஆவியினாலே மாம்சத்தின்கிறீர்கள், அழியுங்கள். உங்கள் சொந்த விருப்பங்களை தேவ ஆவியினாலே அழிக்கிறதுக்கு திட்டம் வகுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சோத்திரம். உங்களோட சொந்த வழிகளை விட்டு திரும்பி வாருங்கள் என்று கர்த்தர் என்ன செய்கிறார். அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும்? எந்தெந்த காரியத்திலிருந்து கீழ்ப்படியாமல் இருந்து வெளியே வர வேண்டும்? சில பாவத்தின் அட்டவணைகளை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கீழ்ப்படியாமை என்பது என்ன? தேவன் விதித்ததான விதிமுறைகளை ஒரு மனுஷன் விலக்கி விடுவது கீழ்ப்படியாமை என்றும், செய்ய வேண்டாம் என்று சொன்ன பாவங்களுக்கு நேராக தன்னுடைய திசை திருப்பி அவைகளை அவன் எடுத்துக் கொள்வானால் அதுதான் கீழ்ப்படியாமை என்றும் வேதம் தெளிவாக சொல்கிறது. கீழ்ப்படியாமை என்றது இரண்டாக பிரிக்க வேண்டும். ஒன்று, தேவன் உனக்கு கொடுத்த விதிமுறையை தள்ளிவிட்டு அந்த விதிமுறைக்குள்ளே வராமல் முரட்டாட்டம் பண்ணுவது, அது கீழ்ப்படியாமையின் ஒரு பகுதி. இரண்டாவது, தொடாதே, தீண்டாதே, ருசி வாராதே என்று சொல்லுகிறதான பிரமாணங்களுக்கு உடன்படுகிறது கீழ்ப்படியாமையினுடைய இரண்டாவது பகுதி. இது ரெண்டுமே தேவனுடைய பார்வையிலே பாவம். சிலர் தொடாதே, தீண்டாதே, ருசி வாராதே என்கிற கட்டளைகளுக்கு உடன்படாவிட்டாலும் இந்த உடன்படிக்கைக்குள்ளே வருகிறது இல்லை. எந்த உடன்படிக்கையுள்ளே? சமாதானத்துக்குள்ளே வா, பரிசுத்த வழியிலே வா, ஜீவனின் வழியிலே வா, சியோனின் வழியிலே வா. கூப்பிட்டு வரமாட்டாங்க. இந்த விதிமுறைக்குள்ளே வா என்று சொன்னா வரமாட்டாங்க. சரி, அப்படி போக சொன்னா அப்படியும் போக மாட்டாங்க, இப்படி வான்னு சொன்னா இப்படியும் வரமாட்டாங்க. ரெண்டுலையும் சேராத்த சந்ததிகள் இவங்க தான். தங்களை தாங்களே நீதிகரிக்கிறதான அந்த பரிசேன போல உள்ளவர்கள். இப்படியும் வரமாட்டாங்க, அப்படியும் போக மாட்டாங்க. அப்படியாவது போய் போய் தொலை கடிதம் போக மாட்டாங்க. செய்யமை செய்கிறவன் இன்னும் தீமை செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இனி அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும், ஆனால் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு. உன்னைகள் நீ இப்படி வான்னு சொல்றாரு, இல்லாட்டா அப்படி போன்னு சொல்றாரு. நீ அப்படியும் போறது இல்லை, நீ இப்படியும் வர்றது இல்லை, நடுத்தருவில் நிக்கிற அப்படிப்பட்டவங்க கைது அலையிலேயே போடுங்க. நான் சொல்றது புரியுதா இல்லையா தெரியல. அப்படியும் போறதுல இப்படி போற நடுத்தரவில் நடுத்தருவ நிக்காத. ஏதாவது பஸ்கார வந்து அடிச்சு. எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல படிங்க. எபேசியர் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம் மூன்றிலிருந்து ஆறு வரை படிங்க. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி தேசித்தனம், நல்லா கவனிங்க, தேசித்தனம், மற்ற எந்த அசுத்தம், பொருளாசி ஆகிய முதலாய் உங்களுக்குள்ளே செல்ல செய்யப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது, தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. நல்ல கவனிங்க, இப்படிப்பட்டவர்களின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் வீண் வார்த்தையினாலே உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இதாவது பரிசுத்தவான்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட காரியங்கள் பேர் முதலாய் சொல்லப்படக்கூடாது. புரிஞ்சுதா? ஒரு அலையிலியா போடுங்க. இப்படிப்பட்ட பாவம் செய்கிறவர்கள் கீழ்ப்படியாமே காரர்கள். இப்படிப்பட்ட பாவம் செய்யறவங்க எல்லாம் யாரு? கீழ்ப்படியாத இப்படிப்பட்டவர்கள் மேல எல்லாம் என்ன வரும்? கோவாக்கினே வரும். எனவே இப்படிப்பட்ட பாவங்களை செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட பிரபாவங்களை செய்யக்கூடாது என்று தேவன் அவர்களுக்கு எழுதி கொடுத்தார். கோலை செய்யாதிருப்பாயாக, விவசாயம் செய்திருப்பாயாக, பொருளுடைய மனைவி செய்யாதிருப்பாயாக, இப்படியெல்லாம் நிறைய பிரமாணங்களை இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் எழுதி கொடுத்தார். இதெல்லாம் எழுதி கொடுத்தாலும் கையில ஒரு பிரமாணம் இருந்தாலும் மறுபக்கத்துல இவங்க இதுக்கு மாறாகவே இப்படியாம காட்டிட்டு வந்தாங்க.
இதுக்கு மாறாக என்ன செய்தாங்க? இப்படி அப்ப உன்னுடைய கொடுக்கப்பட்ட விதிமுறையை நீ என்ன செய்யல, நீ அங்கீகரிக்கிறது இல்ல. இப்படிப்பட்ட பாவங்களை செய்யாத பரிசுத்தவர்களே, இப்படிப்பட்ட பாவங்களை என்ன செய்யாதீங்க? அதான் அந்த வாசனத்தோட துவக்கம். துவக்கம்னா பரிசுத்தவான், துவக்கம்னா பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி இப்படிப்பட்ட பாவங்கள் ஒன்று இருக்கக்கூடாது. இப்ப வாசித்ததான பாவத்தில் அட்டவணை இருக்கக்கூடாது. பரிசுத்தவான் கைதுக்கு அல்லையா போடுங்க. இந்த பாவம் எனக்குள்ள இல்லவே இல்லை என்று கைதுக்கு அல்லையா போடுங்க. நிறைய கை கீழே இறங்கி போச்சு, நிறைய கை கீழே இறங்கி போச்சு. நேரம் கருத்தருக்கு சோத்திரம். இப்படிப்பட்டவர்கள் செய்யறதுனால அறிந்து போ, தொடாதே, தீண்டாதே, ருசி பாராதே. 2:23 மனுஷனுடைய கற்பனையின்படியும் போதனையின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிறான கட்டளைகளுக்கு உடன்படுகிறது என்ன? கருத்தருக்கு சோத்திரம். விதிமுறைகளை ஏன் கை கொள்ள மாட்டே? எச்சரிக்கை, ஒரு தெருவில் எழுதி இருக்கும் எச்சரிக்கைன்னு. இங்க வாழ்க்கை சொட்டாத, இங்க அசுத்தம் பண்ணாத, எச்சரிக்கை. மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள். எச்சரிக்கை கொடுத்துட்டு என்ன சொல்லப்படுது? மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள். பயம் இருக்குல்ல, போலீஸ் எச்சரிக்கைன்னு போட்டிருக்கிறாங்க. எவனாவது போய் ஒட்டுறானா? ஆபத்து. அங்க எச்சரிக்கைன்னு போட்டு ஒட்டாதேன்னு சொல்றான், அசுத்தப்படுத்தான்னு சொல்றான். மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள். உலகத்திலேயே மீறினா தண்டனை இருக்குமே, ஆனால் பல்லோக அரசாங்கத்துக்கு உருவமா மீறினா உனக்கு தண்டனை இல்லையான்னு நான் கேட்கிறேன். இப்படிப்பட்ட என்ன வரும்? தேவ கோபாக்கினை வரும். என்ன கோவாக்கனை வரும்? தேவ கோவாக்கனை வரும். பாத்தீங்களா? அப்ப எனக்கு தேவ கோவாக்கனை வேண்டாம் சொல்றீங்களா, வேணும் சொல்றீங்களா? கர்த்தருக்கு சூத்திரம். அருமையானவர்களே, இது விதிக்கப்பட்ட விதிமுறை. இது என்னத்தை? இதை நீங்க தொட்டால் கீழ்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோவாக்கனை வரும். தொடாதே, தீண்டாதே, ருசி பாராதேங்கிற கோபத்தை மறுபடியும் செய்யாதே என்று சுத்தாவியான மறுபடியும் பேசிக்கொண்டிருக்கிறார். மறுபடியும் என்ன செய்யறாரு? சிலர் சொல்றாங்க, சில நாள் நல்லா இருந்தேன், மறுபடியும் பாஸ்டர் கிட்ட வந்து ஜெபிச்சேன், கொஞ்ச நாள் நல்லா இருந்தேன், மறுபடியும் விழுந்தேன், மறுபடியும் எழுப்பினேன், மறுபடியும் விழுந்தேன், மறுபடியும் எழுப்பினேன். இனி சாயங்காலம் எல்லாம் பிழை வேண்டியதாயா? அது என்ன விழுக? கருத்தருக்கு சோத்திரம். அப்படி பேசி பழகக்கூடாது. உடன்படுகிறது அப்படின்னு சொன்னா இனிமேல் உனக்கு இனி ஒரு விதிமுறை தர. இது முதல் மூதி முறை. தொடாதே, தீண்டாதே, ருசி பாருதே, உன்னுடைய ஆத்மாவை அழிக்கக்கூடியதான வல்லமைகள். இந்த வல்லமைகளுக்கு நீ கீழ்படியவே கூடாது. உன்னை நீ சுத்தமாய் காத்துக் கொள்ள வேண்டும். மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிப்பினுடைய கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படிந்துதான் வேண்டும். நீ கீழ்படியாமல் போவாயானால் நீ அந்த வார்த்தையினாலே அடிக்கப்பட்டு போவாய். நீ செய்கிற பாவத்தினாலே நீயே அறிந்து போவாய். தேவன் எனக்கு குற்றவாளி அல்ல. கருத்தருக்கு சோத்திரம். இரண்டாவது கொலோசியர் 3:12 ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் வேறு ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு மன்னியுங்கள். இதெல்லாம் வீடுகளில் போய் மனப்பாடம் பண்ணுங்க. முதல் பகுதியில தொடாதே, தீண்டாதே, ருசி வாராதே என்று சொல்றாரு. மறுபகுதியில இவைகளெல்லாம் கட்டிப்பிடிச்சுக்கோ சொல்றாரு. சொல்றதா, ஒரு பகுதியில விடு விடு விடு, உதறித்தள்ளு 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 சொல்றாரு. ஒரு பகுதியில இவனெல்லாம் எட்டி பிடிச்சுக்கோன்னு சொல்றாரு. உனக்கு எது தேவையா? ரெண்டும் தேவை. இதை விட்டுற வேணும், இதை எடுக்கவும் வேணும். பிரமாணம் ரெண்டும் தேவை. ஒரு பக்கத்துல இடது பக்கத்துல பிரமாணம் இப்படி பேசுது, மறுபடி பக்கத்துல பிரமாணம் இப்படி பேசுது. இதெல்லாம் வீடுகள் அப்ப எல்லாத்தையும் ஒவ்வொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணா நாள் கணக்கு வேண்டும். கருத்தருக்கு சோத்திரம். அல்ல, கருத்தருக்கு சோத்திரம். இவைகள் எல்லாம் 14 இவைகள் எல்லாவற்றின் மேலும் பூர்ண சர்ப்பணத்தின் கட்டாய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். புரியுதா? புரியுதா? அப்போ இதுக்கும் கீழ்படிய வேணும். தொடாதே, தீண்டாதே, ருசி பாராதே சொன்ன கட்டளைகளுக்கும் என்ன செய்ய வேண்டும்? கீழ்படிய வேண்டும். ரெண்டுக்கும் கீழ்படிய வேண்டும் ஐயா. பந்தாசி ஒன்னுக்கு போக முடியும், ஒண்ணுக்கு மட்டும் கீழ்படிஞ்சா போதாது. கருத்தருக்கு சோத்திரம்.
அதனால என்ன சொல்லப்படுது? அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலே அகால கடவுது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். நந்தியர்கள் உள்ளவர்களாயிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 17வது வசனத்தில் படிக்கும் போது, வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையிலே பிதாவாய் தேவனே ஸ்தோத்திரியுங்கள். பாத்தீங்களா? இதுக்கு இங்கு இப்படி வேணும், வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? கர்த்தருக்கு சோதனை வேணும். ஆகையினால நீங்கள் கர்த்தரா தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தமான தேவனுக்கு பிரியமான பிரியரா இருக்கிறபடினால தம்மன தாழ்மையா இருங்க, சாந்த உள்ளவங்க பொறுமையா இருங்க, ஒருவருக்கு ஒரு தாங்குங்க, ஒருவருக்கு புத்தி சொல்லுங்க, கிறிஸ்து மன்னித்தது போல ஒருவருக்கு மன்னிங்க. இதெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் செய்யணுமா வேண்டாமா? இதெல்லாம் செய்யணுமா வேண்டாமா? அப்ப கீழ்படியாது, கீழ்படியுமா வேண்டாமா? இதை கீழ்படியாம போனா அழிஞ்சு போவீங்க. இதை கீழ்படியாம போனா என்ன செய்வீங்க, என்ன செய்வீங்க? அப்ப சாத்தா எவ்வளவு தந்திரமா செயல்படுறான். குற்றவாளிகளா இருக்கிறீங்க தொடாதே தீண்டாதே ருசி வராதே என்று சொல்றதுல இடம் உடன்பட்டு அதுல குற்றவாளிகளா இருக்கிறீங்களா? இல்லை, இந்த வளர வேண்டிய பகுதியில நீங்க எடுக்க வேண்டியதை எடுத்துக்கொண்டு வளராம நீங்க குற்றவாளிகளா இருக்கிறீங்களா? நீங்க நிதானிங்க. நீங்க எந்த விஷயத்துல கீழ்படியாம காட்டுறீங்க? உங்க கழுத்தை எந்த பகுதியில முரட்டாட்டம் பண்றீங்க? சிலர் அந்த பகுதியில கரெக்டா இருக்கிறாங்க, தொடாதே தீண்டாதே ருசி வராதே தொடமாட்டுறாங்க, அது கரெக்டா இருக்கு, பல்ல கடிச்சு எப்படியும் சமாளிக்கிறாங்க. ஆனா வளர வேண்டிய பகுதியில வரும்போது வளர மாட்டாங்க. வளர வேண்டிய பகுதியில் வரும்போது என்ன செய்யறது இல்ல, அது அவங்க எடுக்கிறது இல்ல, கைகள்னால கூட தொடுகிறது இல்ல, இங்க வந்து மொட்டாட்டம் காட்டுறாங்க. எதா இருந்தாலும் நீ அக்கிரமக்காரனே. இதைக்கும் நீ என்ன செய்யணும், கீழ்ப்படிந்து ஒதுக்க வேண்டும். இதையும் கீழ்ப்படிந்து எடுத்து நீ பரிசுத்தவனாக என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், நீ மாற வேண்டும். இதுக்கு தான் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். பாத்தீங்களா? ஆனபடியினால் இப்படிப்பட்டதான பாவங்கள் எல்லாம் நம்ம விட்டு நான் என்ன செய்ய வேண்டும், அகற்ற வேண்டும். ஆனபடியினால் அருமையான தேவன் பிள்ளைகளே, கீழ்ப்படியாமைக்கு ஏற்ற தண்டனை உங்கள் மேல வரும் என்றுதான் வேதத்தில் படிக்கிறோம். எவ்வளவு 2:2 படிக்கும் போது, வெளிப்படுத்தப்பட்ட எந்த செய்யும் கீழ்ப்படியாமைக்கும் நீதி உள்ள தண்டனை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறான வேத வசனத்தினால உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு நீங்க கேட்கிறதான வசனம், நீங்கள் கீழ்ப்படியாமல் போவீர்கள், ஆனால் இதே வசனம் உங்களை நியாய தீர்ப்புக்கு உங்களை உறுதியாய் நிறுத்தும். படிங்க. தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை மரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும். என்னமா பயப்படுற, என்ன பைபிள் வாசிக்கிற? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட வசனம் அதனால உறுதிப்படுத்த, அந்த தண்டனை வந்து அந்த வசனத்தினால உறுதிப்படுத்தப்படுகிறது. அவ இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வசனம் உங்களை நியாய தீர்ப்புக்கு உறுதிப்படுத்துது. அப்படித்தானே, அப்படித்தானே? நீ ஒரு கீழ்ப்படியாம காட்டுறது ரெண்டு காரியம் என்று வேதம் சொல்கிறது. ரோமர் 8:7 பாத்தீங்களா? உனக்குள்ள ஒரு மாம்ச சிந்தை இருக்குது. அதனால்தான் வேதம் சொல்கிறது, மாம்ச சிந்தையிலே வீணாய் இருமாப்பு கொண்டு இருக்கிற எவனும் தங்களுடைய பந்தய பொருளை இழந்து போனால். கர்த்தருக்கு சோதனம். மாம்ச சிந்தையில் வீணாய் இருமாப்பு கொண்டு இருக்கிற எவனும் தங்களுடைய பந்தய பொருளை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். தங்களுடைய பந்தய பொருளை இழந்து போகாதபடிக்கு எப்படி இருங்கள்? ஆனா மாம்ச சிந்தை வேண்டாங்க. கீழ்படி. உன்னுடைய அகங்காரம், அந்த முரட்டாட்டம், அந்த மாம்சத்தில் இருக்கிற திமிரு, அந்த முள்ளெல்லாம் புடுங்கு. ஆண்டு ஒரு குத்து விட்டா மாம்சம் ஒண்ணுக்கு இல்லாம சுக்கார ரொட்டியா போகும். நினைக்காத
அந்த காலம் வரும்போது கத்தர் அதெல்லாம் புடுங்கி காற்றுடி விட்டு அவ்வளவு தான் விஷயம் புஷ்கன்னு போயிடும். எவ்வளவு திமிர் இருந்தாலும் அது ஒன்னாங்க நிக்காது. புரியுதா? கருத்தருக்கு சோத்திரம். ஆனபடினா மாம்ச சிந்தையில் வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற இவனும் தன் பந்தய பொருளை இருந்துவாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அதனால தான் இங்க என்ன படிக்கிறோம், அவர்கள் என்ன செய்கிறார்கள், மாம்ச சிந்தையினால் கீழ்ப்பிடியாமலும் கீழ்ப்பிடிய கூடாமலும் என்ன செய்யறது இருக்கிறது. சிலருக்கு அந்த மாம்ச சிந்தை இருக்கிறதுனால கீழ் கடிந்த நாட்களையும் கீழ்ப்படியல, இப்பவும் கீழ்ப்படிய முடியறது இல்ல. நேற்று வரையிலையும் கேட்ட சத்தியத்தில் கீழ்ப்படியா தாக்களும் இங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க கை தூக்குங்க, கை தூக்க மாட்டாங்கப்பா. மனசாப்படுங்க. இனி ஒரு காரியம், ஒரு மனுஷன் எப்பொழுது கீழ்ப்படியாமல் போறான், ரோமர் 10:13 படிங்க. அவர்கள் தேவ நீதிக்கு அந்நியராக இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்பிடிய முடியாமல் இருக்கிறார்கள். அப்ப மாம்ச சிந்தையும் கீழ்ப்பிடிய வைக்காது. இரண்டாவது சுயநீதியும் கீழ்ப்பிடிய வைக்காது. அந்த ஆயக்கா அந்த பரிசீலனை போல அப்படி பண்ண இப்படி பண்ண சொன்னான், கீழ்ப்படியவே இல்லை, கீழ்ப்படியவே மாட்டான். அப்ப இது ரெண்டும் கீழ்ப்படியாமையினுடைய முரட்டாட்ட குணங்கள். மாம்ச சிந்தையும் கீழ்ப்படியாமையும் முரட்டாட்ட குணம். ரெண்டாவது சுய நீதியும் கீழ்ப்படியாமையும் முரட்டாட்ட குணம். இது ரெண்டும் வந்து உன்னை கீழ்ப்படிய வைக்காது. இது ரெண்டும் வந்து உன்னை என்ன செய்யாது கீழ்ப்படிய வைக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடுங்க, கொஞ்ச நேரம் கர்த்தரை நோக்கி பாருங்க. அருமையானவர்களே, ஆனபடியாலே தான் இப்படிப்பட்ட சுபாவங்கள் யார் யாருக்குள்ள எல்லாம் இருக்கிறதோ தயவு செய்து அவர்கள் எல்லாரும் இயேசுவை நோக்கி பாருங்கள். ஏனென்றால் நமது அருமையாண்டவராய் இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம், அதாவது சிலுவையுடைய மரண பரியந்தம் தம்மை தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷ சாயரானார். இவ்விதமான விபரீதங்களை சைத்துதான இயேசுவை நோக்கி பாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார், சிலுவையுடைய மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படியாமி நாவியை இன்றைக்கு நான் கட்டுவோமாக. நீ கீழ்ப்படியாத நேரங்கள் உனக்கு தெரியும். சத்தியத்துக்கு மாறாக நீ வீட்டிலே நடந்து கொண்ட நேரங்கள் தெரியும். சத்தியத்துக்கு மாறாக நீ உன் ஆபீஸிலே நடந்து கொண்ட நேரங்கள் உனக்கு தெரியும். நீ சத்தியத்துக்கு மாறாக உன்னுடைய வியாபார ஸ்தலங்களிலே நீ நடந்து கொண்ட நேரங்கள் உனக்கு தெரியும். சத்தியத்துக்கு மாறாக நீ சபையின் நடுவிலே நடந்து கொண்ட நேரங்கள் உனக்கு தெரியும். சத்தியத்துக்கு மாறாக உன்னுடைய கிராமத்திலே நீ நடந்து கொண்ட சந்தர்ப்பங்கள் உனக்கு தெரியும். தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்து சவுலை போல, தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்ததான அந்த மோசையை போல, தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்ததான அந்த ஆரோனை போல, அருமையானவர்களே நீங்கள் ஜீவிக்க வேண்டியவர்கள் அல்ல. கர்த்தர் பக்கமாய் திரும்புங்கள். தேவன் விதித்து விலக்கி வைத்ததான விதிமுறைக்குள்ள பாதங்களை திருப்பி இருந்தால் தயவு செய்து மன்னி வாண்டவரே என்று சொல்லுங்கள். தொடாதே தீண்டாதே ருசி பாராதே என்று சொன்ன பிரமாணங்களை அவர் உனக்கு காலா காலங்களாக ஊழியர்கள் மூலமாகவும் அபிஷேகத்தின் மூலமாகவும் தேவன் பேசிக்கொண்டே இருந்தார். எத்தனையோ சந்தர்ப்பங்களில் தேவன் உன்னை அதிகமாக நேசித்தபடியினால் சொப்பனங்கள் தர்சனங்கள் மூலமாகவும் தேவன் உன்னோடு பேசி இருக்கிறார். அது உன் ஆத்துமாவுக்கு நன்றாக தெரியுமே. சிந்தனை செய். உன் கழுத்தை கடினப்படுத்தின நேரங்கள், விதிமுறை விட்டு நீ தாறுமாறாய் நடந்ததான நேரங்கள், தேவனுடைய ஆலோசனைகளை பைத்தியமாக எண்ணி முழுவுக்கு பின்னாக எரிந்து விட்டதான நேரங்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லு. இன்றைக்காவது உன்னுடைய காலடிகளை தெய்வத்தினுடைய பிரமாணத்தின் கீழ் கொண்டு வா. உனக்கு தேவன் சொன்னதான விதிமுறையில் நடக்கும்படி தீர்மானம் பண்ணு. அதுதான் கொலோசியர் 12 தொடர்ந்து நாம் படித்தோம். அருமையான தேவன் பிள்ளையே, நீ எங்கே இருக்கிறாய்? வாயத்தர, இனிமே சாவு கிராக்கி மாதிரி இருக்காதீங்க. வாயத்தர, கர்த்தருடைய சன்னிதானத்துல வாயத்தர. குமாரனாய் தேவனுக்காய் சோத்திரம் பண்ணுவோம். சகலத்துறையின் மகிமை அவருக்கே செலுத்தி சோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதற்காய் சோத்திரம் பண்ணுவோம். அருமையான இயேசுவை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து 5 உங்களுடைய பாதவடிகளை அமர்ந்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்கு அனந்த வாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திகளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையினாலே நீரங்களை தொட்டு உங்களுடைய வார்த்தையினாலே நீரங்களை மர்மமாக்கி இருக்கிறவர்களாலே ஸ்தோத்திரம். சகல வல்லமையிலையும் கீழ்ப்படுத்தி பிரிந்திருந்த எங்கள் இருதயங்களை நீ செவியாக்கி இருக்கிற மேலான தெய்வக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இந்த நாட்களிலே நாங்கள் பூர்ணமாய் ஜெயம் பெற்று உங்களுடைய மைமேலே காணப்பட அடியான உடைய இடத்தை தகுதிப்படுத்தும். உங்களுடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்த எல்லா பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்துள்ள பிரயாணங்களும் வாகனங்களும் கூடியிரும் ரட்சகா. இரவில் நடக்கிறதான ஜெபத்தையும் கூட எங்களுக்கு நன்மையாய் ஆசீர்வாதமாய் மாற்றி தாரும். சகல துதியும் கனவும் மைமேலாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. சோத்ராம் 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 சோத்ராம். பிதாவாய் இறைவன் அன்பு குமாரகிருதி பரிசுத்தாவுடைய ஐக்கியம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் கூட இருப்பதாக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். நாளைக்கு காலையில சீக்கிரமாய் வாருங்கள். 9:30 மணியிலிருந்து பிரேயர் ஆரம்பமாகும்.